வணக்கம். மீடியா 7 செய்திகள், வாசிப்பவர் லலிதா ரவி. பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண் கூட அதை வெளியே சொல்வது இல்லை. கோவையில் திவா மகளிருக்கான ஸ்பா மற்றும் பிரைடல் ஸ்டுடியோவை துவக்கி வைத்து நடிகை கஸ்தூரி பேட்டி. இந்தியாவிலேயே கோவையில் முதன்முறையாக பெண்களுக்கான பிரத்யேக ஸ்பா மற்றும் திருமணத்திற்கான பிரைடல் ஸ்டுடியோ சேவையை திவா கோவையில் துவங்கியுள்ளது. இந்நிறுவனத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான தோல் மற்றும் முடி பராமரிப்பிற்கான சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. திவா ஸ்பாவில் சர்வதேச தரத்தில் உடலிற்கும் மனதிற்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வகையில் மகளிருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கரண் ராமனின் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஐக்கிய நாடுகளின் தெற்காசிய தூதர் த்ரிஷா நிவேதா மற்றும் நடிகை கஸ்தூரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு திவா சலூனை துவக்கி வைத்தனர். பின்னர் விழாவில் பேசிய நடிகை கஸ்தூரி, குழுமத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்தியா முழுக்க பறந்து விரிந்து அனைத்து இடங்கள்லையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு அழகு நிலையம். இப்போ நேச்சுரல்ஸ் பிராண்ட்லேருந்து இப்போ டிவா அப்படிங்கிற ஒரு அல்ட்ரா ஸ்பெஷல், பெண்களுக்கே மட்டும் உள்ள பிரத்யேகமான ஒரு ஸ்பா அண்ட் பிரைடல் சலோன் வந்து இங்கே கோயம்புத்தூரில் முதல் முறையாக திறந்திருக்கிறாங்க. அது வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்ப பெரிய ஒரு 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 பரிசு அப்படின்னு தான் சொல்லணும். நான் திவா அப்படிங்கிற பேருக்கே என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆங்கிலத்தில் டிவா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை உள்ள அழகு, தன்னம்பிக்கை, கொஞ்சம் கவர்ச்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னும் 3 நாள் கழித்து தீபாவளி, திவாலி பரிசா திவாவை கொடுத்துருக்காங்களோ கோயம்புத்தூருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். கண்டிப்பா இந்த தீபாவளி திருநாள் சமயத்துல திவா இங்க வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சால பொருத்தமா இருக்கும். தீபாவளி பரிசா கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமான தனிப்பட்ட அந்த தனித்துவம் வந்து போக போக மறைஞ்சிடும். ஒரு மகளா ஒரு கல்லூரி மாணவியா இருக்கும்போது இருக்கக்கூடிய சுதந்திரமும் சந்தோஷமும் தனித்துவமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு மனைவியா குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு போகும்போது, அதுக்கப்புறம் ஒரு தாயா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பு ஏறும்போது, வேலைக்கு போகும்போது, இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க தங்களுடைய அந்த தங்களுடைய சுயத்தை கொஞ்சம் மறந்துடுவாங்க. அதுதான் பெண்களுடைய குணம். அவங்க தங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அவங்க தங்களை பத்தி யோசிக்கலன்னா என்ன, திவா அவங்கள பத்தி யோசிக்கும், அவங்களுக்கு அவங்களுடைய அந்த சுயத்தை மறுபடி மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் திவாவுடைய சாரம். ஆல் தி பெஸ்ட் திவா. கேட்காதீங்க, இதை நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் இத பல முறை பேசிட்டேன். நிறைய தரம் இந்த மீட்டு நிறைய பேசிட்டேன். இது வந்து பல நாட்களா போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இதை பேசித்தான் ஆகணுமா? புதுசா வேற எதுவும் இல்லையா? அவங்களோட ஒப்பிட்டு சொல்லும் போது இவங்க யாராச்சும் இல்ல, இந்த இந்த கேள்வியை நான் வன்மையா மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். ஒரு ஆணோடு தன்னை சம்பந்தப்படுத்தி பேசுறதுனால ஸ்டேட்டஸ் வரும் அப்படிங்கிற புது லாஜிக்கை நான் இன்னைக்குதான் கேள்விப்படுறேங்க. உலகத்திலேயே எந்த பெண்ணுமே அந்த மாதிரி தொழில் முறை பாலியல் தொழிலாளி கூட நான் இவரோட இருக்கிறேன் அவரோட இருக்கிறேன் அவங்க என் கஸ்டமர்னு வெளியே சொல்ல வைக்கப்படுவாங்க. நீங்க அந்த மாதிரி கேட்டது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுனாலதான் பெண்கள் வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் அவமானங்களை அவங்க ஒவ்வொரு தரமும் ஏதோ ஒரு கசப்பான மருந்தை சாப்பிடுற மாதிரி, மருந்துன்னு சொல்லக்கூடாது, ஒரு விஷத்தை சாப்பிடுற மாதிரி முழுங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வருஷ கணக்குல அதை மறக்கவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம அவஸ்தப்படுறாங்க. இப்ப வெளியே வந்து சொன்னா நம்ம என்ன செய்யறோம்?
இதுவும் இப்ப நடக்குது. சொல்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? அவங்க ஒரு பெரிய மனுஷன் மேல குற்றம் சாட்டுறதுனால அவங்களுக்கு ஏதாவது அதனால ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதா? இந்த மாதிரி அபத்தமான கேள்விகள். அப்புறம் அவங்களுடைய தொழிலுக்காக விளம்பரத்துக்காக செய்யறாங்க. என்ன விளம்பரம்? வெளியே வந்து மீட்டுவை பத்தி குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கெரியர் என்ன ஆவருது? எப்படி இது விளம்பரமாகவோ அவங்களுடைய வேலைக்கு வந்து ஒரு ஆதாயமாகவோ இருக்க முடியும்? எல்லாத்த விட முக்கியமா இவ என்ன உத்தமையா யோக்கியமா, இவ வந்து ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைஞ்சிருக்குமா, இப்படி பெண்ணை வந்து வெளியே வந்து எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு, ஒரு அவமானம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பெண் தான் காரணம், பெண் மேல என்ன தவறு அப்படிங்கறதையே கேள்வியா வச்ச சமூகத்துல எப்பவுமே வெளியே வந்து சொல்ல பயமா தாங்க இருக்கும். இன்னைக்கு இந்த மீட்டு மூவ்மெண்ட் உலகம் முழுக்க வந்ததுனாலதான் எத்தனையோ பெண்கள் வெளியே வந்து தைரியமா சொல்றாங்க, அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் அந்த தைரியமோ வலிமையோ கிடையாது. முதல்ல மனசுல வந்து வைராகியமும் தைரியமும் இருந்தா போதாதுங்க, வலிமை இருக்கணும். பணபலம், பதவி பலம், ஒரு பெரிய பின்புலம் இதெல்லாம் இல்லாம சாதாரணமா, அது பாலியல் குற்றச்சாட்டு இல்ல, எந்த ஒரு குற்றச்சாட்டா, ஒரு லஞ்ச புகார் நம்மளால வெளியே வந்து சொல்லிட முடியுமா? அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை மாறிடாதா? அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல பாலியல் குற்றச்சாட்டை வந்து அன்னைக்கே ஏன் சொல்லல? ஏங்க, ஒருத்தங்க வந்து நம்மள வந்து அவமானப்படுத்துறாங்க, எதிர்பாராத இடத்துல கார்னர் பண்றாங்களா, அங்கேருந்து தப்பிக்கிறத யோசிப்பாங்களா, இல்ல உட்காந்து எப்படி புகார் எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா? உங்களால முடியுமா? உங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்தா உங்களால வந்து உங்க வீட்டு பெண்களை நீங்க கேப்பீங்களா, ஏன் நேத்தே சொல்லல, ஏன் நாளைக்கு சொல்ற, என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு சொல்றோம், இல்ல சொல்ற அந்த புகார யார் மேல புகார் சொல்றோமோ அவங்க கிட்ட பதில் கேளுங்க. ஏன் சொன்னு கேட்காதீங்க, சொன்னவங்களை இப்படி சொல்றாங்களேன்னு பதில் வாங்கி போடுங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு பதில் கூட வரல. அரசியல் பயணம் எப்படி மேடம் இருக்கு? ஒரே செகண்ட் மேடம், மேடம் உங்க அரசியல் பயணம் எப்படி இருக்கு? ஐயா, என்னுடைய பயணம் அரசியல் பயணம்னு நான் நினைக்கல. என்னுடைய சமூக ஆர்வத்துல அரசியலும் சேர்ந்துடுது, கலந்துடுது. நான் அரசியல் பேசுறேங்கிறது ஒரு இந்திய குடிமகளா, ஒரு சாதாரண பிரஜையா, எனக்கு குரல் கம்மியா இருந்த நேரத்துல கோபம் அதிகமா இருந்தது. இப்ப கோபம் குறைவாக இருக்கிறது, குரல் அதிகமாக இருக்கிறது. எல்லாருடைய கோபத்தையும் சேனல் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடிக்கு தீவிர அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல அப்படிலாம் எந்த யோசனையும் இல்ல. என்னுடைய சமூக பணிகளை மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். குறிப்பா பெண்கள் விடுதலை, குழந்தைகளுக்கான, குழந்தை நோயாளிகளுக்கான ஒரு அறக்கட்டளை, இதுலதான் என்னுடைய ஃபோக்கஸ் அவுட் அண்ட் அவுட் இருக்கு. இத சர்க்காரை பத்தி பேசினதுனால இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் அவர்களுக்கே வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அதனால அதை பத்தி பேசும்போது சன் டிவியை எதிர்த்து எல்லாம் பேசுறது அவருக்கே கஷ்டம். நாம வந்து கான்ட்ரவர்சியா எதுவும் சொல்லல, இருந்தாலும் சர்க்காரை பத்தி பேசும்போது இது விஜய் அவர்களை பத்தியோ விஜய் ரசிகர்களை பத்தியோ இல்ல அப்படிங்கறத முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன், ஏன்னா என்ன வச்சு செஞ்சிருவாங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல வேண்டி இருக்குது. அதாவதுங்க, தமிழ்நாட்டுல வந்து காப்பி அடிச்சு படம் எடுக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. எத்தனையோ படங்களை பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள் கூட வந்து ஹாலிவுட் படத்தை காப்பி அடிப்பாங்க, கொரியன் படத்தை காப்பி அடிப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பெரிய பஞ்சாயத்துன்னு ஒண்ணு வந்ததில்லை இது வரைக்கும். இதே முருகதாஸ் அவர்கள் கூட ஏற்கனவே வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை கருவை எடுத்து, அது என்ன, கஜினி எடுத்திருக்கிறாரு. தொடர்ச்சியா இப்போ தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் மேல வராத கதை திருட்டுங்கிற புகார் குறிப்பிட்டு திரு முருகதாஸ் அவர்கள் மேல் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு யோசனை வருதுங்க. எல்லாருக்கும் வர்ற யோசனை தான். அப்படி வரும்போது முருகதாஸ் அவர்கள் கண்டிப்பா கவனமாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழாத வகையில அவருடைய செயல்பாடு இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு எல்லா துறையிலும் முழுமையான சுதந்திரம், சுதந்திரம் இருக்கிறத உணர்றாங்க. பெண்களுக்கு எல்லா துறையிலும் சுதந்திரம் இருக்கு இல்லங்க? கண்டிப்பா பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் சுதந்திரம் சமத்துவம் ரெண்டுமே இன்னும் முழுமையாக அடையப்படவில்லை. என்னோட சினிமா துறையிலே பாத்தீங்கன்னா இந்த மீட்டு அதெல்லாம் விடுங்க, சாதாரண விஷயம். சபரிமலையில கூட இன்னைக்கு வந்து பெண்கள் போலாம் அப்படின்னு
இது வாங்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. ஆனால் சினிமா துறையில் மேக்கப் துறை, அதே போல லைட்மேன் யூனியன், கிராஃப்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து பெண்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அனுமதி இல்லை. எப்படி தலைகீழா தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டு யூனியன்ல அவங்களுக்கு அனுமதி இல்லை. அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு தலைபட்சமான விஷயங்கள்.